கிறிஸ்துகுல் பிரி இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் லூகா பதினெட்டு மூன்று லூக் எயிட்டீன் த்ரீ அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள் இப்போ இந்த நியாயாதிபதி இருக்கிற தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதிக்காத ஒரு நியாயாதிபதி இருக்கிற அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாங்க இந்த விதவை என்பது யார் நீங்கள் நல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் பழைய உடன்படிக்கையில் இந்த புதிய உடன்படிக்கை வந்த இந்த காலகட்டங்களில் விதவைகள் என்பவங்க யார் அவர்கள் அனாதைகளுக்கு சமம் அவங்கள யாரும் பார்த்து கொள்ள மாட்டாங்க தான் ஆதி திருச்சபை விதவைகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அது மாத்திரமல்ல நாய பவுல் சொல்லும்போது விதவைகளை நீ பார்த்துக்கொள்ளு அதுல அவங்க வயது குறைவுள்ள விதவைகளா இருந்தா அவங்கள மறுமணம் செய்து வையே என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை அப்போசனாய பவுல் கொடுக்குறாரு அப்போ இந்த விதவைகள் என்பவங்க யாரு யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்கள தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தங்களை பராமரிக்கவும் எந்த ஒரு வழியும் இல்லாதவர்கள் தான் இந்த விதவைகள் அப்போ இந்த விதவை என்பவங்க யார் ஒருத்தராலையும் உதவி செய்யப்படாத கைவிடப்பட்ட மக்கள் அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம திரும்ப திரும்ப வார்த்தைகள் வாசிக்க முடியும் விதவைகளுக்கும் திக்கற்றர்களுக்கும் அனாதைகளுக்கும் அவர் நானே கர்த்தர் என்று சொல்லக்கூடியதா அப்போ விதவைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்ம பழைய ஏற்பாட்லயும் சரி புதிய ஏற்பாட்லையும் சரி இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கட்டளை அப்படிப்பட்ட ஒரு விதவை எங்கே போயிடா என்ன பண்ணுறாங்க எனக்கும் என்னுடைய எதிராளிக்கு எதிராக ஒரு காரியம் இருக்குது இந்த காரியத்திற்கு எனக்கு நீதி வேண்டும் அப்போ யார் விதவையாக இருக்கிறவங்க வேறு யாருக்கிட்ட போய் உதவி செய்ய முடியும் ஆட்சியாளர்கள்ட்ட தான் போக முடியும் அப்போ இந்த நியாயாதிபதி வந்து எப்படிப்பட்டவர் அவர் வந்து தேவனுக்கு பயப்படாதவர் மனுஷனை மதிக்காதவர் ஆனாலும் அவர் அந்த பதவியில் இருக்கிறாரு அதனால் இந்த சகோதரி தாங்கள் விதவை தங்களை பாதுகாத்துக்கொள்ள பராமரிக்க யாரும் இல்லாதனால் அவங்க நீதி வேண்டி இந்த நியாயாதிபதிகிட்ட போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நீதி செய்யக்கூடியது வேறு யாருமே கிடையாது ஏன்னா கர்த்தர் எதற்காக அதிகாரிகளையும் இல்லை காரியங்களை வைத்திருக்கிறாரு நம்ம மேலே ஆளுகை செய்யக்கூடிய ஆளுநர்கள் இல்லை அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய எதுக்கு வைத்திருக்கிறார்னா தேவன் தம்முடைய நியமத்தை அவர்கள் மூலமாய் வழிநடத்துவதற்காகத்தான் அதனால் தான் எல்லா விதமான அதிகாரிகளும் நமக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிற எந்தவித அதிகாரமாக இருந்தாலும் அது தேவனுடைய கரத்திலிருந்து வருதுன்னு சொல்லி நாம் அதிகாரிகளுக்காகும் ராஜாக்களுக்காக ஜெபிக்க சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய வேத வசனத்தில் பார்க்க முடிகிறது அதனால் இங்கே ஆண்டவர் ஒரு உதாரணம் எடுத்து சொல்லும்போது ஒரு நியாயாதிபதி அங்கே அதே ஊரில் ஒரு விதவை அந்த விதவை தன்னை பாதுகாதுக்க முடியாது பராமரிக்க முடியாது அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியத்தில் ஒரு நீதி வேண்டி செல்லக்கூடிய ஒரு மகளாய் இருக்கிறாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கும் அநாதைகள் விதவைகள் திக்கற்றவர்கள் இவர்களுக்கு எல்லாரும் யாரு நம்ம தான் தேவ அன்பை காட்டக்கூடியவங்களாக இருக்கணும் எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்க விதவை இல்லை ஒரு அனாதை ஒரு திக்கற்றவர்கள் இருந்தால் சபையிலிருந்தும் தனிப்பட்ட முறையிலையும் நம்ம உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம திரும்ப திரும்ப வாசித்து பார்க்குறோம் அங்கே என்ன அவர்களுக்கு உதவி செய்யணும் நான் கர்த்தராக நான் உங்களுக்கு துணை நிற்பேன் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பை யுசத்தி விட்டோம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் நம்ம மற்றவர்களுக்கு தேவ அன்பை காட்டக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு தேவ அன்பை காட்டுவதற்கு நாம் அவர்களுக்கு இவர் இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்கிற ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அதனால தான் புதிய உடன்படிக்கையில் சபையும் சரி சபையில் உள்ளவர்கள் வந்து அனாதைகள் விதவைகள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாய் நம்ம இருக்க வேண்டும் இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த அப்படி ஒரு அனாதை ஒரு விதவை இல்லை ஒரு திக்கற்றவர்களாக இருந்தால் நீங்கள் தைரியமாக எந்த சபையில் வேணாலும் போய் உங்களுக்கு உதவி கேட்கலாம் ஏன்னா இந்த சபை அதை செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது கட்டளையும் பெறப்பட்டிருக்கிறது அதனால் ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு இருந்தா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நீதி கேட்டு சபைக்கு வரலாம் அது மாத்திரமல்ல சபை தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இப்படிப்பட்ட மக்களை பராமரிக்கவும் அவர்களை போஷிக்கவும் அவர்களை வழிநடத்தவும் சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்போ சபைன்னு சொன்னோன்னு நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது எங்கள் பாஸ்ட் பார்க்கணும் எங்கள் தலைவர் பார்க்கணும் இல்லை நீங்களும் தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே நீங்கள் சபையில் ஒரு அங்கோ நீங்கள் அந்த வேலையை செய்வீங்களா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்படி விதவைகளுக்கும் அநாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்து தேவ அன்பை காட்டக்கூடியவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டவர்களை யாராவது எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா என்ன அவர்களுக்கு எங்கள் தேவன் நல்ல ஒரு கிறிஸ்துவன் அன்பை புரிந்தவர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பெரும் லட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை வேணாவில் சந்திப்போம்